என் பேர் காவியாயினி, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் மிஸ், கம்பளி பூச்சி நம்ம உடம்பு மேலே பட்ட உடனே ஏன் அரிக்குது? அதாவது கம்பளி பூச்சி நம்ம மேலே ஊறுறப்போ நம்மளுக்கு வந்து அரிப்பு ஏற்படுது இல்லையா, அது எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பளி பூச்சிக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த உடம்புல வந்து தூவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அது சின்ன சின்னதாக இருக்கும், அந்த குட்டி குட்டியான அந்த லேயர்ஸ் வந்து அது உடம்புல இருக்கு. அந்த லேயர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கெமிக்கலை வெளியிடுது, அந்த கெமிக்கல் நம்ம உடம்புல படுறப்போ அரிப்பு ஏற்படுது. அதாவது கம்பளிப்பூச்சி பொதுவாகவே மற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாக வந்து இருக்கும். அப்போ தன்னை தற்காத்து கொள்றதுக்கு வந்து அதற்கு இந்த தூவிகள் அப்படின்றது வந்து பயன்படுது. அப்போ இது ஒரு தற்காப்பு, அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த கம்பளிப்பூச்சி வந்து நம்ம தொட்டாலோ இல்லை அது நம்ம மேலே பட்டாலோ அந்த கெமிக்கல்னால தான் அந்த அரிப்பு நம்மளுக்கு வந்து ஏற்படுது.